ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம உலகத்துல பல பேர் பலவிதமான விஷயங்களுக்கு தடை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காரணமே இல்லாம விசித்திரமான தடைகள் போட்டிருக்கும் ஒரு சில நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே அமைதியான ஒரு நாடு தான் சுவிட்சர்லாந்து. அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போற இடம் தான் இந்த நாடு. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். இந்த நாட்டில் இருக்க பழைய அபார்ட்மெண்ட்ல நைட்டு 10 மணிக்கு மேல யாரும் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது யாரும் கக்கா போக கூடாது. இப்படி ஒரு வினோதமான சட்டம் கொண்டு வர காரணம், பாத்ரூம் போயிட்டு ஃபிளஷ் பண்ற சத்தம் பக்கத்துல இருக்க பில்டிங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சட்டத்தை கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல. நார்வே, இந்த நாட்டில் இருக்க லாங்கியர் பயன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல மொத்தமாவே 1000 பேர் தான் வாழ்றாங்க. இந்த நகரத்திலே வயசானவங்களை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த நாட்டில் 66 வயசுக்கு மேல இருக்கிறவங்க முதியவங்க வாழ்றதுக்கு தடை. அதே மாதிரி இந்த நகரத்துல யாரும் சாக கூடாது. அப்படி நீங்க செத்தீங்க அப்படின்னா உடனே உங்களை சில மணி நேரத்திலே உங்களை ஓஸ்லோ அப்படிங்கிற நகரத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த சட்டம் கொண்டு வர காரணம் என்னன்னா, ரொம்பவே குளிரான இந்த இடத்துல இறந்து போனவங்களோட உடல் டீகம்போஸ் ஆகாது, அதாவது சிதைஞ்சு போகாது. காரணம், ரொம்பவே குளிரான இந்த இடத்துல புதைச்சா உங்க வந்து உடம்பு வந்து உறைஞ்சு மட்டும் தான் போகுமே தவிர டீகம்போஸ் ஆகாது. ஜப்பான், இந்த நாட்டில் குண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தடை. காரணம், இந்த என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.